ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அத்தேஷ். இன்னைக்கான வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, பின் ஸ்டோக்ஸை பற்றியும் மொயின் அலி பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீம் பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, என் மறக்காம நம்ம கிரிக்கெட் டிவி போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா விதமான கிரிக்கெட் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ என்ன தான் அப்டேட்டு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சிஎஸ்கேக்கு பின் ஸ்டோக்ஸ் ஆடுவாரா, இப்போ பின் ஸ்டோக்ஸுக்கு எதாவது இன்ஜுரி இருக்கா, எப்போ வந்து கேம்ப்பில் வந்து ஜாயின் பண்ண போகிறாரு, ரெண்டு பேரும் எல்லோ ஜெர்சி வந்து போடுவாங்களா மாட்டாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்து பின் ஸ்டோக்ஸை பற்றியும் மொயின் அலி பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் இருந்தது. முக்கியமாக பின் ஸ்டோக்ஸை தான் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ அது எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. என்ன ஆன்சரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு 3 days பேக் வந்து பின் ஸ்டோக்ஸ் அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா கமிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸோடைய அந்த அஃபிஷியல் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணியிருந்தார். அண்ட் சொன்ன மாதிரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆகிட்டாரு. ஸோ நேற்று மொயின் அலி அண்ட் பின் ஸ்டோக்ஸ் ரெண்டு பேரும் சிஎஸ்கே கேம்பில் வந்து ஜாயின் ஆயிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வெல்கம் பண்ணுற விதமாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அண்ட் அவரை பற்றி ஒரு வீடியோவும் வந்து போட்டிருந்தாங்க, ஓகேவா? அவரோட என்ட்ரி கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவர் வந்து அந்த ஒரு பிளாக் டிஷர்ட்டில் போட்டு இப்போ ஹைட்டு வெயிட்டு பக்காவான ஹேர் ஸ்டைல் வந்து இறங்கியிருந்தார். ஸோ இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரிலாம் இருந்தால் அவர் வந்திருக்க மாட்டார். ஸோ இப்போ பயங்கரமான ஒரு ஃபார்மில் இருப்பாரா அப்படின்றது கேட்டிங்கன்னா அது தெரியல, பட் நல்லா விளாடுவார். இப்போ வந்து ப்ராக்டிஸ் செஷன் வேறு ஆரம்பிக்குது. தலை டோனியோட கேப்டன்சியில் பயங்கர மாஸ் வந்து பண்ண போகிறாருன்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் தான் வந்து பயங்கரமாக வந்து சிஎஸ்கே டீமில் வந்து இருக்காங்க. அண்ட் இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது கேட்டால் யாருக்கும் தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. பிகாஸ் இந்த தடவை பின் ஸ்டோக்ஸ் இருக்காரு, சிவம் டூபே இருக்காரு, அண்ட் தீபக் சஹர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா அண்ட் இவங்க எல்லாருக்கும் கேப்டன்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டோனி வந்து இருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எந்த டீம் வந்து இந்த சீசனில் வந்து வின் பண்ண போகுது அப்படின்றத உங்கள் தாட்ஸை நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.